நீட் வினாத்தாள் அனுப்பும் நடைமுறை பற்றி தேசிய தேர்வு முகமை பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. கருணை மதிப்பெண் வழங்கப்பட்ட 19வது கேள்விக்கு சரியான விடையை கண்டுபிடிக்க நிபுணர் குழுவை அமைத்தும் ஆணை. நடப்பு நிதியாண்டிற்கான ஒன்றிய அரசின் முழு பட்ஜெட் நாளை தாக்கல். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 7வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு மார்க்கத்தில் நாளை வழக்கம் போல புறநகர் ரயில் சேவைகள் இயங்கும். 55 மின்சார ரயில்கள் நாளை முதல் ரத்து என அறிவிக்கப்பட்ட நிலையில் மாற்றம். தமிழ்நாட்டில் ஆன்லைனில் கட்டிட அனுமதி பெறும் திட்டம் தொடக்கம். உடனடியாக அனுமதி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. கர்நாடக அணைகளிலிருந்து காவிரியில் 67,000 கனஅடி தண்ணீர் வெளியேற்றம். நீர்வரத்து அதிகரிப்பால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் 78 அடியை தாண்டியது. நில அபகரிப்பு வழக்கில் கைதான எம்ஆர் விஜயபாஸ்கரை 2 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி. கரூர் அலுவலகத்தில் வைத்து விசாரணையை தொடங்கியது சிபிசிஐடி போலீஸ். ஆர்எஸ்எஸ் அமைப்பில் ஒன்றிய அரசு ஊழியர்கள் இணைந்து பணியாற்ற அனுமதிப்பதா? 58 காலம்தால் தொடரும் தடை நீக்கப்பட்டதற்கு காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், அதிமுக, சிவசேனா கட்சிகள் கண்டனம். கன்வார் யாத்திரை வழியில் உள்ள கடைகளில் உரிமையாளர்கள் பெயர் பலகை வைக்க வேண்டும் என்ற உத்தரவுக்கு தடை. இஸ்லாமிய வியாபாரிகள் தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடருடன் ஓய்வு பெறுவதாக இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஸ்ரீஜேஸ் அறிவிப்பு. ஒலிம்பிக்கில் தங்கம் வென்று ஓய்வு பெற வேண்டும் என்று ரசிகர்கள் வாழ்த்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.